சரியான செக்கு மோடி வீட்டை கட்டிக்கிட்டே அழுதா I like Dharmendra. He's very strong. He's a he man. No, I like Anita. He's very tall. அது சரி லாங்கஸ்டுக்கு எந்த படத்துல வந்திருக்குன்னு தெரியுமா போடி நீ முத்தத்துடைய லீலத்தை பத்தி சொல்றேன் நம்ம படங்களை முத்த காட்சியே வேண்டாம்னு சொல்றாங்க நம்ம ரோஜா ரமணி எடுத்துக்க அவ கூட வேண்டாங்கறா நம்ம ஆக்டிங்களுக்கு சரியா முத்த கொடுக்க தெரியாதா என்னவோ ஆமா ராதிகாயே எதிரிமே கலந்துக்கிறது இல்ல அதர்க்கட்டோ நீ காயத்ரி பாத்தியா காயத்ரி மந்திரமா நான் அத படிச்சதே இல்ல மக்கு காயத்ரி மந்திரம் இல்ல காயத்ரிங்கற பிச்ச அதல அதல டோரா காயத்ரி பாத்தியா பாத்துக்க மாட்டா அவ இன்னும் அடல்ட்டா ஆகடி அம்மா அப்பா தேடுவாங்க நான் வீட்டுக்கு போறேன் அப்பா அம்மா ஜஸ்ட் கொஞ்ச காலத்துக்கு தாண்டி எஸ் ட்ரெயின் ஃபிரண்ட்ஸ் மாதிரி ஆமா அதுக்கு மேல அவங்களுக்கு வெயிட் கொடுக்கிறதே ரொம்ப தப்புடி இறக்கிறதுக்கு முந்தி நான் வீட்டுக்கு வரணும்னு சொல்வாங்க ஆறு மாடே தான் இறக்கினதுக்கு அப்புறம் தொழுதுக்கு போகும் நீ மாடா மங்கையா பாவம் அவளை விட்டுடுங்கடி அம்மா கிட்ட போய் பால் குடிக்கட்டும் சரியான அவள் பேபி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர் கேகனம் தரும் அம்பாள் எந்த வழியை காட்ட போறாளோ அம்மியில அறப்படுற மாதிரிதான் வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு வர்ற சம்பளம் வாய்க்கும் கைக்குமே பத்தல இதுல வயசுக்கு வந்து பொண்ணுங்க வேற ரெண்டு இருக்கு கருங்களை எப்படி கரை சேர்க்க போறனோ மணி ஏழு அடிச்சிருச்சு என்ன உன் தங்கச்சி என்ன காணோம் காலேஜ்ல அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குமா அது என்னடி அது ஸ்பெஷல் கிளாஸ் அதே காலேஜ்ல தான் நீ படிக்கிற பிஎஸ்சி படிக்கிற நீ அஞ்சு மணிக்கே வீட்டுக்கு வந்துடுற பிஎஸ்சி படிக்கிற அந்த பாண்டு சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டேங்கிறானே எனக்கு என்னமோம்மா அவன் போக்கே பிடிக்கல நினைச்சா பயமா இருக்கு ராதிகா சின்ன பொண்ணு தானம்மா ஃப்ரெண்ட்ஸுகளோட அலட்ட அடிச்சிட்டு மெதுவா வருவா ஏய் பூனா என்ன சப்போர்ட் பண்ற மாதிரி வத்தி வைக்கிறியா இதுதானே வேண்டாங்கிறது பாய ஓடி வயசு வந்த பொண்ணு இருக்கிறதுக்கு அப்புறம் இஷ்டத்துக்கு தடிப்பைய மாதிரி வீட்டுக்கு வர்றேன்னு நான் கேட்டா உங்க அக்கா வேற ஏன் பாயற அவ குறிஞ்சதால நிமிர்றாளா அவளை பத்தி யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட முடியுமா வீடா இது நரகம் ரெண்டு பேரும் நீதான பெத்த அவளை மட்டும் தலையில தூக்கிச்சு டான்ஸ் ஆடுறிய நான் நின்னா குத்தம் உட்கார்ந்தா குத்தம் நீ எனக்கு அம்மாவா மாமியாரா ஏய் அம்மா கிட்ட ஏண்டி எப்படி பேசுற கொஞ்சம் மரியாதையா பேசக்கூடாது ஷேரா உன் அட்வைஸ் ஒண்ணு எனக்கு தேவையில்லை புள்ளையும் கிண்டி வச்சுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறா போந்தா கோழி தாயே அபிராமி எனக்கு எப்பதான் நிம்மதிய கொடுக்க போறியோ அந்த மனுஷன் நானூறு ரூபாய் காசுக்கு ஆபீஸ்ல ராப்பகலா உழைக்கிறார் எங்க கஷ்டம் உனக்கெங்கிரி தெரியுது இந்த காலத்துல பொண்ணு கேட்க வர்றவன் அவ உத்தியோகம் பார்த்து ஒன்னாம் தேதி அன்னைக்கு கை நிறைய சம்பளம் வாங்கி கொடுப்பாளான்னு எதிர்பார்க்கிறான் இதுக்கு தானே உன்ன விதியேன்னு படிக்க வைக்கிறோம் நாளைக்கு தப்பு தண்டா ஏதாவது ஒரு பேர் வந்து தொலைஞ்சதுன்னா உன்னை எப்படி நாங்க கதை கேட்க முடியும் சரி சரி விடுமா இனிமே அப்படி நடக்க மாட்டா சரி சரி சாப்பிட வாங்க வாடி ராமாயண கூனி தோத்து போயிடுவோம் கிட்ட பெத்து போட்டுட்டா போதுமா ஒரு மெத்தைய வாங்கி கொடுக்க கூட யோகிதை இல்ல ஒரு பாய உதர்னா ஒன்பது பாய் உதருது எல்லாரும் தலையணைத்தான் தலைக்கு வச்சுக்குவாங்க இங்க பஞ்சத்தான் தலைக்கு வச்சுக்கணும் கர்மா சரி சரி லைட்டா போயிட்டு படு குட் மார்னிங் இந்த வீட்லயே உன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன நாம ரெண்டு பேரும் தான் சுதந்திரமே இல்லாம அடப்பட்டிருக்கோம் ராதிகா
கிளிய கூண்டுக்குள்ள அடைச்சு வை, வெளியே விட்டா பூனை கவிக்கிட்டு போயிடும். நான் அவசியம் அதையும் பலி கொடுக்குறேன். இந்த வீடே ஒரு பலி போயிடும், இதுல வேற சைவ பேச்சா? ஏண்டி இப்படி அழுத்துக்கிறேன்? அப்பாவும் அம்மாவும் நமக்கு என்ன குறை வச்சிருக்காங்க? இந்த மாதிரி கிழிசல் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? பட்டுப்பட தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறியா? இந்த கிழிஞ்ச ஜாக்கெட்டும் இந்த கிண்டு நகையும் தான் வாழ்க்கையா? அனுபவிக்க வேண்டிய வயசுல ஏன் இப்படி அம்மா பாட்டி மாதிரி பேசுற? எழுந்திருச்ச உடனே யுத்த காண்டமா? போய் பல்ல தேய்ச்சு வாப்போ. எனக்கு பல்லு தேய்க்கிற பிரஷ் வேணும்னு எனக்கு பல்லு முளைச்ச நாளில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு எல்லா பல்லும் கொட்டி நான் பாட்டியான பிறகுதான் நீங்க பிரஷ்ஷே வாங்கி தருவீங்க. ஏண்டி எல்லாரும் பிரஷ்ஷை வச்சுதான் பல்ல தேய்ச்சிட்டு இருக்காங்களா? அனாவசியமா தர்க்கம் பண்ணாம போய் பல்ல வலிக்கிட்டு வா போ. எது கெடுத்தாலும் ஏன்டா இவளுக்கு இவ்வளவு சலிப்போம்? குத்து விளக்கு கோபுரத்து உச்சிய பத்தியே நினைச்சிட்டு இருக்கலாமா? அடி என்னடி உலகம் இது எத்தனை கலகம், பந்தம் என்பது சிலந்தி உலை, பாசம் என்பது. ஹாய் ராதிகா. ஹாய் முத்தி. ஸ்வீட்டா பாரியே, இந்த படம் பாத்தியா? அது எட சொல்லி படமாச்சே, நான் எப்படி பார்க்க முடியும்? சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு முத்தி. ஐ பிட்டி யூ. வேட்டுக்காரன் என்ன சின்ன பொண்ணுன்னு உள்ள விட மாட்டேங்கிறான். அவங்கிட்டையும் எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட்ட கொண்டு போய் காட்டணுமா? டோன்ட் வரி, நான் உன்னை கூட்டி போறேன். ப்ரோமிஸ். ப்ரோமிஸ். தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச் முர்த்தி. மாமா உள்ள இருக்கற? ஏன் ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்களுக்கு சுகுணாவை பார்க்கணும். காலையில எழுந்ததும் அவ தரிசனம் கிடைக்கிறேன்னா உங்களுக்கு மூணு சிறுசுப்பா வேலை செய்யாதே. அவ புஸ்தகத்தை கட்டி அழுதுட்டு இருக்கா, போய் ஆறுதல் சொல்றேன். தேங்க் யூ. தேங்க் யூ. ராதிகா, காபி குடிச்சிட்டு போடி. உன்ன ஒவ்வொன்னுக்கும் வெத்தலை வாப்பு வச்சு அழைக்க வேண்டி இருக்கு. ஏழு மணி சங்க ஊத ஆரம்பிச்சிருச்சு. நீங்களா? எப்ப வந்தீங்க? நான் எப்போ வந்தேன்? எப்போ வந்தேன்? நீ என்ன வேதனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, காலேஜ்ல சோழ பேரரசு மிக பழமையானதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் கேட்டிருக்காங்க, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவ்வளவுதானே கேட்டுக்க? நம்முடைய பழைய தமிழ் புலவர்கள் சோழர்களை பற்றி பாடி இருக்கிறார்கள். மகாபாரதத்துல அசோகருடைய கல்வெட்டுல சோழர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. தாலமி மெகஸ்தனிஸ் போன்ற வெளிநாட்டு யாத்திரிகர்கள் சோழர்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள். இலங்கையின் பழைய நூலான மகாவம்சத்துல சோழர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கு. மூர்த்தி, உங்க பேச்ச கேட்டுட்டு இருந்தா ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ண ஃபீலிங்கே வந்து. ஆமா, உங்களுக்கு இப்படி இதெல்லாம் தெரியும்? நீ காலேஜ் புத்தகத்தை மட்டும் படிக்கிற, நான் மெட்ராஸ்ல எல்லா லைப்ரரி புத்தகத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன். யூ வெரி கிளவர். தேங்க் யூ. என்னோட திறமை நீ மட்டும் அப்ரிஷியேட் பண்ணா போதும். எனக்கு நோபல் பரிசு கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது. ஐநா சபையில் நடக்கிற விவாதத்தையும் தெரிஞ்சுக்குவேன். கவிஞர் கண்ணதாசனின் மங்கையரின் அங்கலட்சணம் புத்தகத்தையும் படிச்சுக்குவேன். மங்கையரை அவங்க அங்க அமைப்பை வச்சு நாலு ஜாதியா பிரிச்சிருக்காங்க. அதுல நீ எந்த ஜாதின்னு சொல்லட்டுமா? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏன் இப்படி வாண்டி எடுத்துருங்க? சுகுணா, அங்க என்ன அனாவசியமான பேச்சு? அதுல வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். சொந்தக்காரனா சொந்தக்காரன், வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்காரு, இதெல்லாம் கண்டிச்சு கேட்க வேண்டாம். சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து கெட்டு போயிட்டான்னு சொல்லிதானே வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. வயசு பொண்ணுக்கு இருக்கிற இடத்துல தினம் என்ன ஆடுறாக வேண்டி கிடக்கு? அப்பனே விநாயகா. நமஸ்காரம் மாமா. எங்க அம்மா சொன்னதை பத்தி ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. உங்களையும் இந்த உலகத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எஜுகேஷன் இல்ல. சந்தோஷம் வந்தா சிரிப்பாங்க, கோபம் வந்தா கத்துவாங்க. இது தவிர அவங்களுக்கு மீடியமா இருக்கவே தெரியாது. அத்த சொன்னதை பத்தி நான் கவலைப்படல. புவர் சோ முர்த்தி, அந்த அடல்ஸ் படத்துக்கு இன்னைக்கே அழைச்சி போறேன். நீ தேவி தேட்டருக்கு மேட்டி ஷோக்கு வந்துரு. பாவாட தவணி எல்லாம் வேண்டாம். புடவையை கட்டிட்டு வந்துரு, அப்பதான் பெரிய பொண்ணா தெரியும். ஏன் இப்ப பெரிய பொண்ணா தெரியலையா? உத்து பார்த்தா தெரியுது. இருந்தாலும் புடவையை கட்டிட்டு வந்தா நீதான் ஜீனத்தமன், சோபியா லாரன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஓ தேங்க் யூ மூர்த்தி. புடவையை கட்டிக்கிட்டு கிளாஸ் கட் பண்ணிட்டு நேரா தியேட்டருக்கு வந்துடுறேன். குட், ஐ வில் ஷோ யூ தி ஸ்வீட் பார்ட் ஆஃப் தி வர்ல்ட். ஓ யோ மார்வெலஸ். தேங்க் யூ, பை பை. சிட்டு கூரை விக்கின கட்டுப்பாடு சென்றே உனக்கு சொந்த வீடு உலகம் முழுதும் பறந்து 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 பறந்து
ராதிகா இருக்கிற நல்ல புடவை இது ஒண்ணுதான், தழைய தழைய கட்டிக்காத, கொஞ்சம் தூக்கி கட்டிக்கொடி, அப்புறம் கண்ட இடத்துல உட்காந்து அழுக்காக்கிடாத. சுகனா இத வந்துட்டேமா. நல்ல வேலை சேலை இடுப்புல கட்டிக்காதன்னு சொல்லாம விட்டாள். இந்த கண்ணாடியா பாரு, கிலோன் மேக் மாதிரி, இதுல முழு முஞ்சியும் பார்க்க முடியாது, எல்லாம் போர்ஷன் போர்ஷனா தான் தெரியும். இதுல முன்னாளகம் தெரியல, பின்னாளகம் தெரியல. கண்ணாடி கூட புட்டு வச்சிருக்கேன். இதுக்கும் போட்டியா? என் ஃப்ரெண்டு வீட்டுல எத்தனை கண்ணாடி, பாத்ரூம்ல கண்ணாடி, பெட்ரூம்ல கண்ணாடி, நாலு பக்கம் கண்ணாடி. உனக்கு வர போறவன் உன் மனசு போல வாழ வைக்க. சுகனா இந்தாமா சாப்பாடு. டேய் என்ன, இன்னைக்கு பெரிய மனுஷ மாதிரி சேலை கட்டிக்கிட்டு இருக்க? ஆசையா கேட்டா கொடுத்தேமா. சரி சரி, பொழுதோட வீடு வந்து சேரு. உனக்கு பிடிச்ச தேங்காய் சாதம் பண்ணிருக்கேன், சுத்தமா சாப்பிடணும். இந்த பாரு சுகுணா, டப்பா சாயந்தரம் வரும்போது காலியா இருக்கணும், புரியுதா? நீ சத்தம் போட்டா பேசலாம், மாச போறது பேய் சம்பந்தப்பட்ட படம், அதுக்கு நான் பேயவா கூட்டி வர முடியும்? அதான் இவன் கூட்டியாத. அப்புறம் வந்தாச்சா? என்ன பாக்குற பொருத்தம்னா இது பொருத்தம்டா. சதாசிவா உன் பொண்ணு குடிச்சாலும் புளிய பொம்மாதான் புடிச்சிருக்க, அத கொஞ்சம் வெட்டிக்கா சரியா போடும். வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணா உங்க அப்பா அம்மா சந்தேகப்பட மாட்டாங்க? கரெக்ட் மூர்த்தி, யூ ஆர் டூ கிளவர். அதுங்க அப்படிதான். மூர்த்தி மூர்த்தி, ஒரு நாளைக்கு என்ன ஸ்விம்மிங் பூல் கூட்டிட்டு போறீங்களா? ஓ வித் பிளஷர். அங்கதான் ஆணுக்கு பெண்ணுக்கு நட்பே ஏற்படுது. அப்படினா அப்புறம் அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? நோ 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 நோ, அதெல்லாம் டெம்பரரி ஃப்ரெண்ட்ஷிப், ஜஸ்ட் பாசிங் டைம். நீ கற்காலத்துல இருந்து தற்காலத்துக்கு வா, அதாவது ஸ்விம்மிங் பூலுக்கு வா. நாளைக்கும் காலேஜ் கட் பண்ண சொல்றீங்களா? கட் பண்றதுக்கு தானே காலேஜ் இருக்கு, எகிரி குதிக்கிறதுக்கு தான் செவர் இருக்கு. இப்பெல்லாம் காலேஜுக்கு யார் ஒழுண்டா போறாங்க? காலேஜ் பஸ் தான் போகுது. நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே. என்ன பாப்பி சொல்றீங்க? பின்ன என்னடி, ஒரு ஆம்பளை பின்னால இவ ஸ்கூட்டர்ல உட்கார்ந்துகிட்டு ஊர்வலம் போறாளாம்.
இதுக்கு எங்க தலையில ஒரு கள்ளத்தை போட்டு போயிருந்திருக்கலாம் உன் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டுதான்னு என் சிநேகிதன் என்ன கிண்டல் பண்றான் எனக்கு அப்பவே நாக்க பிடிக்கிட்டு சாகலாம் போல இருந்துச்சு கண்டவங்களை வீட்டுல நுழைய விட்டதுக்கு கை மேல பலன் கிடைச்சிருச்சு பொடி அறிவு கெட்டவள் உன் பொண்ணு அவன் பின்னால சுத்துறதுக்கு அவன் என்னடி பண்ணுவான் எங்க வீட்டு பசு பொல்லாதது உங்க வீட்டு காலை அடைக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீ பேசுறது சுகுணா கடைசியா சொல்றேன் இனிமே அவ இந்த வீட்டுக்குள்ள சாயந்தரம் 5:30 மணிக்கு மேல வந்தா காலை உரிச்சிட்டா மாதிரி வேலை பார்ப்பேன் சரிப்பா இனிமே நானும் ராதிகாவும் பொண்ணாவே காலேஜ்ல இருந்து வந்துடும் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்கப்பா இங்க பாரு பொம்பளைங்க தலை குனிஞ்சு நடந்தா தான் ஆம்பளைங்க தலை நிமிந்து நடக்க முடியும் சொல்லு அவகிட்ட கேட்டி அடி உங்க அப்பா சொல்லிட்டு போறவே தருதலையா திரிஞ்சி எங்க வயத்துல நெருப்பண்ணி கொட்டிடாத ஏமா சொல்றேன் புரியும்படியா சொன்னா ராதிகா தெரிஞ்சிடுவா தெரிஞ்சதுக்கு பண்ண என்ன தப்பு பண்ணிட்ட என்னடி சொல்றேன் மூர்த்தி யாரு காங்கோல இருந்து வந்து குதிச்சவரா நம்ம சொந்தக்காரர் தானே ஸ்கூட்டர்ல அவரோட போறது பஞ்சமா பாதகமா ஸ்கூட்டர்ல பேக் சீட் எதுக்கு வச்சிருக்கா இன்னொருத்தர் உட்கார்ந்து போறதுக்கு தான் வாய மூடி வந்து சாப்பிட்டு தொலை இந்த வீட்ல சாப்பிடுறத விட உண்ணாவிரத இருந்து உயிரை விடலாம் அட்லீஸ்ட் பேப்பர்லயாவது பேர் வரும் ரொம்ப புத்திசாலி வா பிருந்தா ராதிகாவ பாத்தியா அவ 2 மணிக்கே தலைவலின்னு போயிட்டாளே ஹலோ ராதிகா வந்துட்டியா தலைவலின்னு போய் சொல்லி ஓடி வந்துட்டேன் வெரி குட் முத்தி இது தவறான வழி இல்லையா இல்லையே நேரான வழியில் தானே வந்திருக்கேன் நீ உண்டு இப்பெல்லாம் சாதனை தான் முக்கியம் அதை அடையிற வழி முக்கியம் இல்ல என்ன முடிச்சு இது அருவறுப்பு இல்லாம தெரியுதுங்க அவங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சந்தோஷமா இருக்காங்க சுத்த பத்தாம் பத்திலியா இருக்கியே நேத்து உங்களோட ஸ்கூட்டர்ல வந்ததுக்காக வீட்டுல ஒரே கூச்சல் தவளைங்களுக்கு லொட லொட லொடன்னு கத்தத்தான் தெரியும் ஹம்பனவா தெரியும் அந்த சுகுணா பூனை ரொம்ப நல்ல மாதிரி நாடகம் ஆடுற அடுத்தவங்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா நாம சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் போயிடும் என்ன தைரியம் தான் என்ன தொட்டு தூக்குறீங்க நான் முதலியே சொன்னேன் இந்த மாதிரி என்ன பிடிக்காது This is the last time. No, 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 no. I'm sorry. நான் உனக்கு ஸ்விம்மிங் சொல்லி கொடுக்கலாம் நினைச்சேன் ஏன் நின்று குளிக்கிறவனா குளத்திலே குளிச்சிருக்கலாமே குளி இனிமே குளிச்சா தெலுங்கு வருஷம் தான் பிடிக்கும் உனக்கு பிடிச்சது அது ஒண்ணுதான் போல் இருக்கு You rock! No! I am cameraman! அதி, நீ ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா Really? அது நீ பார்க்க வேணாமா அதுக்காக தான் நான் அவனை போட்டோ எடுத்துக்கொண்டேன் அவன் என் ஃப்ரெண்ட் Sorry, நிஜமாவே நான் அழகா இருக்கேனா நாளைக்கு பாரு அழுக்கு தேய்ச்சு குளிக்க சரியான பட்டிக்கடு நீச்சல் குளத்துக்கு நீச்சல் அடிக்கதான் போவாங்க தட்டி பானை வச்சு சமைக்கவா போவாங்க யார் கூட போயிருந்தேன் மூர்த்தி கூட இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல இப்படி பர்சனல் விஷயத்தை பத்தி கேக்குறியே உனக்கு வெக்கமா இல்ல நான் அக்காடி அது உடம்பாலதான் உள்ளமோ எண்ணமோ வேற வேற ஏண்டி ஏது இந்த டிரெஸ் மூர்த்தி தான் வாங்கி கொடுத்தாரு உங்க அப்பா சம்பாத்தியத்துல உளுத்தம் பருப்பு தான் வாங்கி கொடுக்க முடியும் ஏண்டி மூர்த்தி கூட நெருங்கி பழகிறது உனக்கு தப்பா தோணலையா பொறாம பொறாம மத்தவங்க வாடுறத பார்த்தாலும் உனக்கு வயிற்று கோளாறு வந்துடுமே உன்னை எல்லாம் இந்த நாட்டுல நடமாட முடியாதபடி பேன் பண்ணணும் தயவு செஞ்சு சத்தம் போடாத பஸ் வந்துருச்சு போலாம் இது அப்பா கண்ண படாம இருக்கணுமே பா வாங்க வாங்க அதே விஷாலோ சீக்கிரம் காத்து கொண்டு வா குழந்தைங்க காலேஜ்ல இருந்து வந்தாச்சு உனாமா உங்களை பிரின்சிபால் கூப்பிடுறாங்க ஓ குட் ஆஃப்டர்நூன் மேடம் குட் ஆஃப்டர்நூன் சுகுணா ஒரு சித்தி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீ போகலையாமா சித்தி வீட்டு ஃபங்க்ஷனா அதாக்கா நம்ம மங்களத்தே அவங்க பேர குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா
மறந்துட்டியா என்ன முழிக்கிற பம்பாய் சித்தி ஓ ஆமா பம்பாய் சித்தி இல்ல திடீர்னு மங்களம் சித்தின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வரல மேடம் எனக்கு ஒரு லீவ் வேணும் மேடம் சுகுணா ராதிகா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அடிக்கடி லீவ் கேட்டுக்கிட்டு இருக்கா ஷீ இஸ் வெரி இர்ரெகுலர் இந்த லெட்டர்ல உள்ள விஷயம் உண்மையானதான் தெரிஞ்சுக்கத்தான் ஒன்னுக்கு தனிச்சேன் நவ் த டவுட் இஸ் கிளியர்ட் நீங்க ரெண்டு பேருமே போகலாம் Thank you, madam. Try to attend the classes regularly. Thank you, madam. ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. சில நேரங்கள் நீ புத்தி பண்ணிட்டே இருந்தா நான் அப்படியே பெருசா சொல்லிட்டேன். பிரின்சிபால் கிட்ட போய் சாட்சி சொல்ல பாரு. நீ ஞாபகம் வச்சலனா சித்தி வீட்டு ஃபங்க்ஷன நான் மறந்தே போயிருப்பேன். என்ன உளறற? நான் உளறல. நீ உளறறத நான் கண்டினியூ பண்றேன். வா, ரெண்டு பேருமே சித்தி வீட்டுக்கு போகலாம். என்னால வர முடியாது. ஏறடி உள்ள. முடியாது. இத பாரு. அக்காங்கிற மரியாதையா அனாவசியமா கெடுத்துக்காது இப்ப ஏற போறியா இல்லையா நான் வரமாட்டேன் வாடி இரு போல ஏறு என்ன என்ன கிட்னாப் பண்றியா டிரைவர் போங்க டிரைவர் போகாத நான் சொல்றேன் நீங்க போங்க நான் சொல்றேன் நீ போகாத நீ ஒழிக உன் சவாரி தான் ஒழிக டிரைவர் போகாத டிரைவர் வண்டியை நிறுத்து போகாத டிரைவர் இப்ப வண்டியை நிறுத்த போறியா இல்லையா இல்ல இப்ப நான் கீழே குத்துறேன் அப்புறம் அனாவசியம் மேல பாக்கெட் போட்டு காதுல வாங்கிக்காதீங்க நீங்க போங்க டிரைவர் அடி ராட்சசி ஒரு டிரைவர் முன்னாலே நான் அவமான படுத்துறேன் இப்ப நான் கீழே குடிச்சு சாக போறேன் பாரு அடிக்க வெளிய வெளிய குடிச்சு வெளிய கேட்க மாட்டேன் அடி தீரா அடி நான் ஒளி போனக்கு நான் எனக்கு சொல்ல போட்டு வளர்க்கிறேன் அப்பா உங்க அம்மா நீ எல்லாரும் எத்தனை பூச்சி சரிங்களா எல்லாரும் பைக்கு போய் வாங்க போறேன் பாரு நீச்சல் குளத்துக்கு போய் அரை நிர்வாகம் ஆட்டம் போட்டிருக்கிறான் இதை யாரோ போட்டோ பிடிச்சு அனுப்பிச்சிருக்கேன் இவளை அடிச்சா என்ன கொன்ன அபிராமி நாங்க மனசரிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யலையம்மா எங்களை ஏமா இப்படி போட்டு புதைக்கிற உடனே காலேஜ்ல இருந்து நிறுத்திட்டு அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடலாமா இதெல்லாம் நினைச்ச உடனே நடக்கிற காரியம் அம்மா மாப்பிள்ள பார்க்க வேண்டாம் அம்மா எனக்கு ஒரு வரன் வந்ததா சொன்னீங்களே அதே ராதிகாவுக்கு முடிச்சிடலாம் சுகுணா அக்கா இருக்கும்போது தங்கச்சிக்கு எப்படிமா கல்யாணம் செய்ய முடியும் இந்த நியாயம் எல்லாம் பாக்குறதுக்கு இதுவாமா நேரம் ராதிகா தலையில பழி பாவம் வந்து விடியறதுக்கு முன்னாலே சீக்கிரமா முடிச்சிடலாமா நீ சொல்றதும் சரிதாம்மா காலையில அப்பா கிட்ட கேட்டு பாக்குறேன்
நீ இப்ப போய் தூங்கம்மா. ஜன்மங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க போறேன். அதெல்லாம் சொன்ன அழகிய வருமூர்த்தி, எனக்கு அக்காவா பிறந்த எனிமி நம்பர் பன், நான் கேபரைக்கு போக முடியாதபடி என்ன டாக்ஸிலே அடிச்சா, எனக்கு அப்பாவா பிறந்த எலிமி நம்பர் டூ நீச்சலுடைய போட்டோ பார்த்துட்டு கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சு சித்திரவதை பண்ணாரு, எனக்கு அம்மாவா பிறந்த எலிமி நம்பர் த்ரீ அடிக்கிறதெல்லாம் தடுக்காம அழற மாதிரி நடிச்சது, இதெல்லாம் போதாதுன்னு எவனா ஒரு முன்பு தெரியாத ஒரு முண்டத்தை தலையில கட்டணும்னு அம்மாவும் மகனும் சதி திட்டம் போட்டாங்க, அதான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டேன். ராதிகா நிலைமை புரியுது, ஆனா உன்னை காணணும் உங்க அப்பா போலீஸ கூட்டு வந்தா. உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம், போலீஸ் இல்ல மிலிட்டரியே வந்தாலும் சரி என்ன பிடிக்க முடியாது, என் பணத்தை வேணும்னா கொண்டு போலாம். டோன்ட் பீ சில்லி, உனக்கு ஆதரவு காட்ட வேண்டியது என் பொறுப்பு. தேங்க்யூ மூர்த்தி, உங்க கொள்கைப்படி கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரமான உலகத்துக்கு நான் வந்துட்டேன். நீ கட்டில படுத்துக்க, நான் வெளியே வராண்டாவில படுத்துக்கிறேன். ஸ்வீட் ட்ரீம். தேங்க்யூ, சேம் டு யூ. இவரை போய் எங்க அம்மா திட்டுதே, அதோட நாக்குல நரம்புக்கு பதிலா ஸ்பிரிங் தான் இருக்கணும். ஏன் கத்துற? கனவு கண்ட கனவுலையும் கத்துறதுதான் உன் வேலையா? உன் கேரக்டரே இதானா? தண்ணியை குடிச்சிட்டு படுத்துக்க. குட் நைட். குட் நைட். படி தாண்டி வெளியே போயிட்ட, இனிமே நான் எப்படி இந்த வீட்டு படியை தாண்டி வெளியே போக முடியும்? நாளைக்கு முகத்துல எப்படி முடிப்பேன்? இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தா எப்படி? அவளை எங்கேயாவது தேடி அழைச்சிட்டு வரக்கூடாதா? எங்கேயோ ராத்தங்கிறவள எப்படி இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்க முடியும்? இல்ல, மகள்ங்கிற உறவை எல்லாம் இனிமே மறந்துட வேண்டியதுதான். என் தங்கச்சி நிச்சயமா எந்த அபாண்டத்துக்கும் ஆளாக்க மாட்டா, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ப்பா. அப்ப நீ கேட்ட ஐடியம் சொல்ல வர இல்ல, பொண்ணு மட்டும் நினைவு வச்சு, உன் வாழ்க்கை மேடா இருக்கணும்னா அவ விழுந்த பழத்தை மூடிட வேண்டி. காலையில கடைக்காரனை கேர பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். பாத்தியா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, என்ன கண்ணெல்லாம் சிவந்திருக்கு,
ராத்திரி பூரா தூங்கலையா? இல்லையே, நல்லா குறட்டை விட்டு தூங்குனேன். அப்ப குளிச்சிட்டு டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, டிஃபன் சாப்பிட போலாம். நீங்க தான் ஆபீஸ் போனோம், முதல்ல நீங்களே குளிச்சிடுங்க. ஓகே. தனியா ஒரு பொண்ணு வந்தா லோலோ லோலோன்னு பின்னாலே அலையறானுங்க. ஏன்பா இப்படி கலாட்டா பண்றீங்க? இப்ப தெரிஞ்சுதா போங்க. போயிட்டாங்கம்மா. தேங்க்ஸ். தனியாவா வந்திருக்கிறேன். ரயில்வே ஸ்டேஷன் வர்றவ ரத கஜ துரக பதாதிகளோடு வரணுமா? எங்கம்மா போற? கல்கத்தா. கல்கத்தாவில எங்க? டெல்லிக்கு. கல்கத்தா வழியா இருக்கு டெல்லி? உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சதுனாதாமா கேக்குறேன். நானும் டெல்லிக்கு தான் போறேன். நீங்க போங்க, நான் பம்பாய்க்கு போறேன். பம்பாய்க்கு? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன சார்? பேசாம இப்ப புஸ்தகத்தை படிங்க. ஏமா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து 30 வருஷம் ஆச்சு, இன்னும் இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வரல. ஒரு பொண்ணு உட்கார்ந்தா கேள்வி, நின்னா கேள்வி. சரி, இப்ப எங்க தான் போறேன்? நான் என் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போவேன். டிக்கெட் இப்ப பிளாட்ஃபார்ம் டிக்கெட், ட்ரெயின்ல வித்தவுட் டிக்கெட் போதுமா? போதும். நானே கன்ஃபியூஷன்ல இருக்க, நடுவுல பேட்டி வேற. எஸ் சார். ஏமா, ஏதா சாப்பிடுறியா? வேணும், ஐஸ் வாட்டர். ஆத்திரத்துல என் தங்கச்சி வாழ்க்கைய நிர்மூலமாக்க பாக்குறீங்களா? மூர்த்தி, உங்களை கையெழுத்து கும்பிடுறேன். எங்க குடும்பத்தை மானத்தோட வாழ வைங்க. நான் உங்க குடும்பத்துக்கு எதிரியா இருப்பேன்னு உன்னால எப்படி நினைக்க முடியும்? 1000 தடவை நீங்க என்ன அவமானப்படுத்தினாலும் உங்களை எல்லாம் அட வைக்கிற காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். ராதிகா இப்படி தருகிட்டு ஓடுறதுக்கு காரணம் குறைஞ்சபட்ச சுதந்திரத்தை கூட நீங்க அவளுக்கு கொடுக்க மறுக்கிறவ. இரும்ப அடிச்சு வளைக்கிற மாதிரியா வெள்ள அடிச்சு திருத்த முடியும்? இப்படி சுதந்திரம் உரிமைன்னு பேசி பேசிதான் அவன் மனசை கெடுத்தீங்க. கடைசியில அவ தலையில தீராத பழிசுமே தூக்கி வச்சிட்டீங்களே. What do you mean? சுகுணா, என்னால உன் தங்க ராதிகாவுக்கு இதுவரை எந்த கலங்கமும் ஏற்பட்டது கிடையாது. எனக்கு விளையாட பொம்மை வேணும்னா எங்க கூட்டத்துல எவ்வளவு கிடைக்கும்? தாதியாவை தேட வேண்டிய அவசியம் கிடையாது. உன் அன்பு எனக்கு கிடைக்கலைங்கிறதுக்காகத்தான் நான் வீட்டை விட்டு வெளியேறேன். ஏன் கவலைக்கு ஒரு வடிகால தேடி போன்னு இந்த ஹிப்பி கொள்கை எனக்கு கை கொடுத்தது. கோலந்தா மாறிச்சே தவிர மன கொந்தை பாடங்கள். சுகுணா, உன்னை தவிர என் மனசுல எந்த தேவதையும் குடியேற முடியாது. சாரி மூர்த்தி, அவ மாசு இல்லாம இருக்கான்னு நீங்க சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. ஆமா, இப்ப உங்களுக்கும் தெரியாம எங்க போயிருப்பா? மூர்த்தி, உன் புது ஃப்ரெண்டா? புதுமையே இனிமேலாம்ப்பா. ஜஸ்ட் சீயிங் த்ரூ, தேர் இஸ் நோ ஃபிலிமட்டா. ஆமா, உன் பழைய ஃப்ரெண்ட் ராதிகா இல்ல, அவ சென்ட்ரல் ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்துல சினிமா ஹீரோயின் மாதிரி அம்போன்னு நிக்கிறாளே, ஏ வாட் ஹேப்பன் டு தட் கேர்ள்? வாட் ஹேப்பன் டு திஸ் கேர்ள்? ஏமா, உன் பேர் என்ன? ரொம்ப லேட்டா கேக்குறீங்க. மிஸ் ராதிகா. டிக்கெட் சார், டைம் ஆயிடுச்சு.
இப்போ லேட் பண்ணாம ஒரு முடிவுக்கு வா. இந்த டிக்கெட்டை வெச்சிகிட்டு நீ எங்கூட டெல்லிக்கு வரலாம். அங்க உனக்கு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். என் வார்த்தையில உனக்கு நம்பிக்கை இல்லனா இந்த டிக்கெட் வாபஸ் பண்ணா உனக்கு ரீஃபண்டா பணம் கிடைக்கும். அத வாங்கிட்டு நீ வீட்டுக்கே போலாம். அபி தோடி தேர் மே லேட் பண்ண மேக்கப் யுவர் மைண்ட் விஷ் யூ குட் லக். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ஏழாவது பிளாட்பாரத்திலிருந்து இன்னும் 2 நிமிடங்களில் புறப்படும். அம்மா கம் இன் உக்கார். பழம் சாப்பிடுமா? டோன்ட் பி ஷை, சாப்பிடு. திருப்தியா சாப்பிடுறவங்களால தான் எந்த காரியத்துமே முழுமையா செஞ்சு முடிக்க முடியும். இது அனுபவம். மனைவிய நேசிக்கிறவனாலதான் வாழ்க்கைய பூரணமா ரசிக்க முடியும். இது சைக்காலஜி. எஸ்கியூஸ் மீ, கதவு தாப்பால் போடுறது அவசியமா? பின்ன நம்ம தேசிய கொடியில அசோக சக்கரம் இருக்கிறதுனால அசோகன் காலம் நினைச்சிட்டு இருக்கியா நீ? சாப்பா போடலன்னா சகர கோழியா இருந்தா கூட தூக்கிட்டு போயிடுவானுங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து 30 வருஷம் ஆச்சு. ஆனா இந்த ட்ரெயினுக்குள்ளார இன்னும் வரல. சட்டைய கழுத்தா கழுவி, பனியன கழுத்தா கழுவி, போரடிக்கிறா? பேப்பர் இருக்கு, புஸ்தகம் இருக்கு, எல்லாம் படிய. என்னமா எதுக்கு சாரி? சாரி சாரி. இப்பெல்லாம் வயசு பொண்ணுங்க பகல் கனவு காண்றது சாதாரணம். இந்த கொஞ்சம் காபி சாப்பிடு. இந்த டச்சேஜ் பண்ணிக்க, நம்ம கம்பெனி மாடலுக்காக வாங்கினது.
நீட்டின். ராதிகா, இந்த டெல்லிமா நகரத்துலதான் இந்தியாவின் சரித்திரம் உருவாக்கப்படுது. அதே மாதிரி இங்கேதான் உன் வாழ்க்கை சரித்திரமும் ஆரம்பமா போகுது. இது என்ன இடம்? இதுதான் நம்ம வீடு. இங்க நடக்கிறதுக்கு எனக்கு கோச்சமா இருக்கு சா. நீ நடமாடும் போதுதான் இந்த வீட்டுக்கே ஒரு அழகி ஏற்படுது. திருப்பதி சார், இவங்க மிஸ் ராதிகா. அப்படிங்களா? இனிமே இங்கதான் தங்க போறாங்க. மேல இருக்கிற கெஸ்ட் ரூம்ல இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணு. ஆகட்டும் சார். ராதிகா, மேற்கொண்டு ஏதாவது வசதி வேணும்னா திருப்பதி சொல்லமா? இருக்கிற வசதி 7-8 ஜென்மத்துக்கு போதும் சார். வாங்கம்மா வாங்க. வானத்திலிருந்து தேவதையே இறங்கி வர்ற மாதிரி இருக்கு. நீ வரும்போது தேவதை கூட இரவல் டிரஸ் போட்டுக்கிட்டு தான் வருமா? நோனோ, அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இதெல்லாம் உனக்கு சொந்தம். எனக்கே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கு சார். பொம்பளைங்களுக்கு புருஷா மேட்ச் ஆறத விட டிரெஸ் மேட்ச் ஆகிறதா ரொம்ப முக்கியமா கவனிப்பாங்க. பரவாயில்லையே. என்ன சார்? ஒண்ணும் இல்ல, நான் நினைச்சதை விட நீ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தெரிஞ்சு வச்சிருக்கிற. காமா. மல்லிகா சோப்புக்கு அட்டைக்கு ஒரு விளம்பரம் தேவை. ஸ்டில்ஸ் இருக்க ஏற்பாடு பண்ணு. சொல்லும். கெட் சம் குட் லுக்கிங் மிஸ் ராதிகா. இது ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி. பல வேர்ஷம் மாடலா வச்சு விளம்பரங்களை தயார் செய்யும். எங்களுடைய ஒவ்வொரு விளம்பரமும் பெர்ஃபெக்டா இருக்கும். யூசி, நம்முடைய அப்ரோச், தட் மீன்ஸ் பிரசன்டேஷன் கரெக்டா இருந்தா ஒரு சாதாரண பெண்ணை கூட உலக அதிசயமா காட்டலாம். கலையாளர் இல்லைன்னா அங்க கவர்ச்சிக்கு பதில் ஆபாசம் தான் தலை தூக்கி நிற்கும். குட் மார்னிங். மார்னிங் ராதிகா. இது என்னுடைய செக்ரட்டரி மிஸ் ரீட்டா. ஹலோ. ஹலோ சார், இது நியூ மாடலா? நோ. என்னுடைய நியரஸ்ட் ரிலேட்டிவ். நவ் ஷி இஸ் மை கெஸ்ட். சார், இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து ஓகே பண்ணுங்க. நாட் பேட். லோ கட் பிளவுஸ். சின்ஸ் இட் பியர் Pay more attention. You can go. Mr. Markandeya, you may go now. What's going on? Oh, nothing, sir. She's going, sir. Good morning, sir. சார், கம்பெனி கான்ஃபிடென்ஷியல் லெட்டர்லாம் டைப் பண்ணிட்டு இருந்தேன் சார். உங்க போன் வந்து சார். உடனே கைவாடி விட்டுட்டு ஓடி வர போட்டாடி போய் ஓடி வந்தேன் சார். நாட் நவ டேஸ் போட்டாடி சார், ஓல்டன் டேஸ் போட்டாடி. நம்ம மேனேஜருமா ரொம்ப கெட்டிக்காரு. ஆனா சில சமயத்துல கொஞ்சம் குழந்தையா சார். டோன்ட் பி சில்லி.
அவங்க எந்த இடத்துல ஒண்ணா எந்த சீட்ல ஒண்ணா எந்த சேர்ல ஒண்ணா உட்கார்ந்து இஷ்டப்படி வேலை பார்க்கணும் சார். ஆனா என் சேர்ல மட்டும் வேண்டாமா, ஏன்னா எக்கச்சக்கமான மூட்டை வச்சது. அட்வர்டைசிங் டிபார்ட்மெண்ட்ல எட்டா போடலான் இருக்கேன், ஜாக்கிரதையா பாத்துங்க. விஷு குட் லக் மேடம். மேடம் மிஸ் ராதிகா, நாளைக்கு நீங்க டியூட்டியில ஜாயின் ஆகலாம். மாட்டேன் சார், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் டைப் பண்ண போறேன் சார். எஸ் மரியாதை காட்டுறீங்க. Good night. Good night, sir. மகாலட்சுமி மாதிரி மனைவியோட அவரும் குடும்பம் நடத்தினவரு தான்மா. கல்யாணம் பண்ண கொஞ்ச நாளே இல்ல அந்த குத்து விளக்கு அணைஞ்சு போச்சும்மா, அணைஞ்சு போச்சு. அந்த குத்து விளக்குக்கு பதிலாத்தான் இந்த கோழிக்கட்டை வந்திருக்கோ. இதெல்லாம் கணக்குல சேரலாமா அம்மா? அந்த மின்மினி பூச்சி 10ல் 11 அத்தோட இது ஒண்ணு அவ்வளவுதான்மா. இவர் செய்யறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல, சுத்த காலித்தனம். அம்மா, வார்த்தையை வீணா விரையப்படுத்தாதீங்க. உங்க கண்ணுக்கு ஒட்டடை தான் தெரியுது, அதுக்கு பின்னாடி செவத்துல எழுதிருக்க அழகான சித்திரம் உங்க கண்ணுக்கு தெரியலம்மா. அம்மா, என்ன போல வேலைக்காரன் கண்ணீர் கூட பட்டாடல துடைக்கிற பால் மனசு படைச்சவருமா அவரு, பால் மனசு படைச்சவருமா. ஆத்திரத்துல பேசிட்டு அவர் ஆதரவுலயே இருந்துகிட்டு அவர் மேல குத்து சொல்றதுக்கும் கோபப்படுறதுக்கும் நான் யாரு? அம்மா, எங்க எஜமா எந்த பெண்ணோட வாழ்க்கையும் வலிய போய் கெடுக்கிறது இல்லம்மா. ரகசியமா அழுதுட்டு இருக்க தன் நெஞ்ச திசை திருப்பறதுக்காக ரீட்டா மாதிரி பெண்களோட பழகிறாரும்மா. அவருக்கு இந்த ஒரு பலகீனம் மட்டும் இல்லைன்னா அவரை தெய்வமா கும்பிடணும்மா. கும்பிடலாம் அப்பா. இப்படி கெட்ட அலையிறதுக்கு பதிலா கண்ணியமா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டேன். அம்மா, தன்னோட மனைவி ஸ்தானத்துல இன்னொரு பெண்ணை கொண்டு போய் வைக்க அவருக்கு மனசு இல்லம்மா. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, என் மனசுக்கு சமாதானம் ஆகல. அம்மா, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எஜமா சொன்னாரு. நீங்க தூங்கிட்டீங்கன்னு நினைச்சு நான் பாட்டில் எடுத்துக்கிட்டு போனேன். இவ்வளவு நல்ல மனிதர் கெட்டு போறாருன்னு தான் நான் கவலைப்படுறேன்.
நேத்து நீதானே பாஸ் கூட ஆபீஸ்க்கு வந்திருந்த. ஏமே இனிமே இந்த பொண்ணு இங்கதான் தங்கியிருக்க போகுதா? ஆமாங்க. அப்போ உங்க பாக்கு நான் தேவைப்படாது. ஒரு மாதிரியா இருக்கிற ராத்திரி தூங்கலையா? சார், உங்களிடம் நேராக சொல்ல தைரியம் இல்லாமல் இதை எழுதுகிறேன். நேற்று ராத்திரி பூராவும் உங்கள் வீட்டில் நான் தூங்கவே இல்லை. உங்களை பற்றி தவறான விஷயங்கள் எதையும் நான் தெரிந்து கொள்ளாமலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சார், அப்படி எதையும் பார்க்கவோ கேட்கவோ நேர்ந்தால் அதை எல்லாம் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதனால் உங்களிடம் நான் கொண்டிருக்கும் மரியாதைக்கு பங்கம் வந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். உங்கள் வீட்டில் இருந்தால் நான் தினம் அழுது கொண்டேதான் இருக்க வேண்டுமோ என்று அஞ்சுகிறேன். அதனால் தயவு செய்து வேறு எங்கேயாவது என் இருப்பிடத்தை மாற்றும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் உண்மையுள்ள ராதிகா. வெரி குட் ராதிகா, ஐ வெல்கம் யுவர் டீலிங்ஸ். ஒரு எண்ணத்தை நான் மதிக்கிறேன். இதில் ஏற்கனவே வருத்தம் ராதிகா, உனக்காக என்னுடைய உணர்ச்சிகளை சில உரிமைகளை நான் விட்டுக் கொடுக்க முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். ஆனா அதே சமயத்தில் உன்னை இழக்கிறதுன்னா நான் ரொம்ப சங்கடப்படுவேன். நம்முடைய மேனேஜர் மார்க்கண்டே வீட்டில் நீ தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். பெரிய மாரசாமி, உன்னுடைய சுதந்திரம் மரப்பான்மைக்கு அந்த இடம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன்? இது உன்னுடைய சொந்த விருப்பம். ஓகே, ரொம்ப வேண்டிய பொண்ணு நம்ம வீட்டுல பேயிங் கெஸ்டா தங்க போ. ராதிகா, நான் என்னுடைய ஒய்ஃப ரொம்ப ஆழமாவும் அழுத்தமாவும் நேசிக்கிறேன். நான் மட்டும் ஒரு மந்திரவாதியா இருந்தா என் ஒய்ஃப ஒரு சாக்லேட்டா மாத்தி வாயில போட்டு சுவச்சு. கணவனும் மனைவியும் எத்தனை வயசானாலும் மனசால பட சாகிறதே இல்லை. இல்லற வாழ்க்கை எடுக்க எடுக்க சுரக்கும் தேன் மாதிரி. ஹனி, யூ நோ, யூட்டர்ல நீ எங்களை ஃபாலோ பண்ணலாம். ராதிகா, கவியா, நீ இப்ப எங்களுக்கு தத்தெடுத்த குழந்தை மாதிரி. உங்க மம்மி கிட்ட எதையும் நீ எதிர்பார்க்கலாம் தாய்ப்பால தவிர. Don't be silly. Just a joke though. Daddy, mommy, good evening. Good. Good evening. Good. ராதிகா, she's my daughter. எங்க அன்புக்கு ஒரு மீட்டர். பேரு நீரஜ். டாடியோட பாசுக்கு ரொம்ப வேண்டிய பொண்ணு. நம்ம வீட்டுல தான் பேய் தங்க போற. ராதிகா, you look very sexy. நான் மட்டும் ஆம்பளையா இருந்தா உன்னை அப்படியே ரேப் பண்ணிடுவேன். ராஜி. எஸ் 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 எஸ். ராதிகா, நீ நிரேஜ் ரூம்லயே ஸ்டே பண்ணிடுறியா? நோ சார். டோன்ட் வெரி, இன்னும் அவன் ஆம்பளையா மாறல. நிரேஜ், ராதிகா நல்லபடியா கவனிச்சு நல்ல ரூமா அவளுக்கு அலாட் பண்ணணும். ஓகே ஓகே. கம் ஆன் ஜோதி. இதுதான் ஒரு ரூம். லைக் இட்? ஃபைன். இனிமே உனக்கு எது வேணாலும் எங்கிட்ட கேட்க வேண்டாம், நீயே எடுத்துக்கலாம். என்ன என்ன, நீ ஒண்ணும் பேச மாட்டேங்கிற. ஃப்ரீயா பேசணும், ஃப்ரீயா பழகணும். உலகத்துல ஒளியும் வரவே கிடையாது. ஒரு பொண்ணு நாகரீகங்கிற போர்வையில இப்படி நிர்வாணமா பேசலாமா? ராதிகா, இழுத்து போத்திக்கிற கால எல்லாம் மலையேறி போச்சு. இப்ப எல்லாமே ஓபன் ஓபன் ஓபன். கம் ஆன். ஹாய் நிரஞ்ச். ஹாய் சு.
Suresh. Hi. You dirty girl. Come on, dear. Hi, darling. Hello, uncle. Hi, auntie. Radhika, my boyfriend Suresh. This is Radhika. Madras mambayo. Inna sariya padukala. Nama padukku vachiruvom. Hello. How do you do? Fine. என்ன இவ பாட்டி மாதிரி வைக்கப்படுற இது வரைக்கும் 1000 கேஸ் ஆவது என் கண்ணத்துல விஷ் பண்ணிருப்பாங்க யூ குட் இம்ப்ரூவ்ட் ஹாய் பிரதர் மடா ராதிகா இவனா என் சன் பெரிய அவதார புருஷன் நினைப்பு பாரு எப்படி பேந்த பேந்த நிக்குது பேரு சர் விஷ் பண்ற வணக்கம் ஹலோ அம்மா என்ன பேர் சொன்னீங்க சர்ரா ஏன் முழு பேர் சரவணங்க அத இந்த குடும்ப சர்ன்னு குறைச்சிடுச்சு காட்டு பிராண்டி தனமா பேரை இவ்வளவு நீட்டி வச்சிருக்கான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் இந்த நாகரிகமான குடும்பத்துல இவன் ஒரு திருஷ்டி பரிகாரம் ஹி இஸ் நாட் இன் டியூன் வித் அஸ் மம்மி மம்மின்னு கூப்பிடுறானா கண்ணுக்குட்டி மாதிரி அம்மா அம்மான்னு கூப்பிடுவான் டாடி டாடின்னு ஸ்வீட்டா கூப்பிடுறானா அடே அடேன்னு இந்த டெல்லி எரிமா மாதிரி கத்துவான் அப்பா ஐயோ பாருமா ஒரு நாளைக்கு 4 தடவை குளியல் தேவையா மம்மி மாதிரி ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தர்க்கி பாத்து எடுத்தா போதாது 6 தடவை பூஜை முருகா முருகா இந்த பூதகணங்களுக்கு புத்தி புகட்டப்பா எங்கயோ மாரியம்மன் கோயிலுக்கு மாவிளக்கு போட்டு மணி ஆட்ட வேண்டியவன் எனக்கு மகனா பிறந்து மானத்தை வாங்குறான் எஸ் எஸ் ஒரே ஒரு நாள் வந்து ஒரே ஒரு கிளாஸ் பீர் சாப்பிடுறா நல்ல புத்தி வரும்டா டேய் இன்னாவது குடிடா லேடிஸ் ட்ரிங்க் வேண்டாம்மா இப்படி யூஸ்லெஸ் சொல்லவா வருவானு தெரிஞ்சிருந்தா குழந்தையிலே தாய்பாலுக்கு பதில் விஸ்கி கொடுத்தே வளர்த்திருப்பேன் என் பேர் அவன் எடுத்திருப்பான் லெட்ஸ் கோ குட் ஈவினிங் பாஸ் ஓ குட் ஈவினிங் பாஸ் எல்லாம் ஆபீஸ்ல இருக்கட்டும் ராதிகா ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்ட மூர்த்தி இஸ் எ நைஸ் ஃபெரோ ஹேவ் எ குட் டைம் பி ஹாப்பி அவர் ஒரு ஜென்டில்மேன் அதுல என்ன சந்தேகம் போலாம் ஹலோ மிஸ்டர் சரவணன் ஹலோ ஹலோ குட் மார்னிங் குட் மார்னிங் யாருக்கு பயந்து ஓடுறீங்க பயந்து ஓடலீங்க ஓடி பாடி டெவலப் பண்ணிக்கிறேன் அதுக்கா யார் இந்த பாடி டெவலப்பர் ஓ டெவலப்பர் இவரு மிஸ்டர் மார்க்கண்டேயரோட சன் ஓ மார்க்கண்டேயரோட சன் விஸ்கி பாட்டிலுக்கு விபூதி பொட்டலம் பிறந்திருக்கா மிஸ்டர் சரவணன் என்னோட ரிலேட்டிவ் மிஸ்டர் மூர்த்தி எங்க ஆபீஸ்ல தான் வர்க் பண்றாரு ஹலோ லாட்டுமூர்த்தி மூர்த்தி இவரு ரொம்ப நல்லவர் அந்த வீட்லயே இவரை மட்டும்தான் எனக்கு ரொம்ப அப்படியா ஆதிகா நாம அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணா அவர் பாடி டெவலப் பண்ணட்டும் நாம போலாம் ஓகே சாக்லேட் தேங்க்யூ பாய் பாய் ஹலோ ராதிகா நான் நீரஜ் பேசுறேன் ஹலோ ஹவ் ஆர் யூ என்ன விஷயம் என் பாய் ஃப்ரெண்ட் சுரேஷ்க்கு ஏர்லைன்ஸ்ல ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அத செலிபிரேட் பண்றதுக்காக இன்னைக்கு நைட் மாடல் கிளப்ல ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஓகே சீக்கிரம் வந்துடுறேன் ராதிகா இது ஸ்வீட் காரம் காஃபி பார்ட்டி இல்ல நேரா வந்து பாரு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் முக்கியமானவங்கள தான் கூப்பிட்டிருக்கேன் ராதிகா உன் பாய் ஃப்ரெண்ட மிஸ் பண்ணாம கூட்டிட்டு வந்துரு பாய் ஃப்ரெண்டா அதான் ஹலோ மிஸ்டர் மூர்த்தி தான் சொல்றாங்க பாய் How, how, how? Darling. Oh, you are. Yes. Mr. Murthy, have a drink. No, thanks. No, be at home. Come. Ladies and gentlemen,
only the 5 minutes more to be ready to be married. I'm ready. மேட்டுக்குடியோட பொழுதுபோக்கு. காட்டு மிராண்டித்தனம், மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லையா? இது நாகரிகம் இல்ல மூர்த்தி, நாரி போன காலித்தனம். இது சட்டம் எப்படி அனுமதிக்குது? போலீஸ்க்கு தெரியாம தான் இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் நடக்குது. இத பத்தி நீங்க ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? இப்படிப்பட்ட பார்ட்டியா இருக்கும் நானே எதிர்பார்க்கலையே. ராஜசேகர் சாருக்கு இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருக்காது. எலிக்கு பயந்து புலி குகைக்குள்ள நுழைஞ்சிட்டேன். நான் சுதந்திரத்தை தான் விரும்புறேன் மூர்த்தி. இந்த மாதிரி கீழ்த்தனமான வாழ்க்கைய நான் விரும்பல. இனிமே நான் அவங்க வீட்டுல இருக்க மாட்டேன். என்னால முடியாது. அந்த கசாப்பு கடை இனிமே எனக்கு கட்டுப்படியாகாது. ராதிகா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், ரமேஷ்னு பேரு. அவங்க வீட்டுல ஒரு போர்ஷன் காலியா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, உனக்கு ரொம்ப உதவியா இருப்பாங்க. இப்பவே அங்க போல மூர்த்தி. ஓகே. சொந்த ஊர்ல இருந்து தொலைவான இடத்துல இருக்கிற நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் துணை. ராதிகா இங்கே இருக்கட்டும். ஓகே. ராதிகா, உங்க அப்பா மெட்ராஸ்ல என்ன செய்யறாரு? எனக்கு சொந்தக்காரங்களே யாரும் கிடையாது. நான் ஒரு அநாத. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன தம்பி, இந்த மாசம் 12ஆம் தேதிக்கு மேல எனக்கு லீவ் இல்லையம்மா. சுந்தரி கேட்டியா? அதுக்குள்ளாகவே கல்யாணத்தை முடிச்சு பையன் சூசகமா சொல்றான். ஆமா, இந்த பொண்ணுக்கு கூட பிறந்த தங்கச்சி உள்ள இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அது இப்ப எங்க இருக்கு? அது வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு அச்சப்படுறாங்க பாவம். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? நல்ல குடும்பங்கள்ல எதிர்பாராம இப்படி சில விபரீதங்கள் நடந்து போயிடுது. அத குத்தி காட்டி பேசுறது மனித தன்மையே இல்ல. ஆமா, உங்களை மாதிரி தங்கமானவங்களை நாங்க கும்பிடுற அபிராமி தான் இங்க அனுப்பி வச்சிருக்க. குறை இல்லாத இடம் ஏதுங்க. ஆனா எந்த குறைக்கும் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கு. அதை செய்துட்டா சரியா போயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? தங்கச்சி செஞ்ச குற்றத்துக்கு அக்கா தண்டனை அடைய வேண்டியது இல்ல. அந்த குறைய மறந்து சந்தோஷமா உங்க வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிறோம். வரதட்சணையா ஒரு 10,000. நகரட்டும், அதிகமா போட வேண்டாம். ஒரு 50 பவுன் போட்டா போதும். முடிஞ்சா ஒரு வயிறு முகுத்தி உங்க பொண்ணுக்கான போட்டுக்க போறா? அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்க. எங்கயோ கடன உடனே வாங்கி செய்ய வேண்டியதான். தங்கச்சி ஓடி போறவண்ண ஊரெல்லாம் தமுக்கு போடுறாங்களே. 10,000 கொடுத்தா அந்த தமுக்க உங்க கையில குடுத்துருவாங்களோ? சுகுணா, நீ சும்மா இருமா. இது குடும்ப நடத்துற வெடி. உங்க பேச்ச பார்த்தா சந்தையில மாடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னடி சொல்ற இப்ப நீ? மரியாதையா வெளியே போன்னு சொல்ற? நீ மரியாதையா பேசி பழகுங்கிறேன். இல்லன்னா நாக்க இழுத்து வச்சு அறுத்துக்கிட்டேன். எழுதுறேன். எழுதுறியா? கட்டத்துக்கு வாங்க. பொண்ணு வாங்க வந்தாங்க. பொண்ணு தப்ப மடியில கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க தனிஞ்சுதான் போகணும், தாண்டி குதிக்க கூடாது. இல்லப்பா, இப்ப வந்தவங்கதான் தப்பானவங்க. என்னென்ன தப்புக்கு இவ்வளவு விலைன்னு பட்டியல் போடுற தப்பான வியாபாரிங்க. நீ இப்படி பேசுறதுனால உன் தங்கச்சி நல்லவள் ஆயிடுவாடா? ராதிகா, சத்தியமா கெட்டவ இல்ல. நாகரிகமான சூழ்நிலை அவளை தடுமாற வச்சிருச்சே தவிர அவளுடைய மனசு புனிதமானதுப்பா. வேப்ப மரங்களுக்கு மத்தியில வளர்ந்தாலும் கரும்பு கசக்காது. உண்மைய சொல்லணும்னா அவ இப்படி ஆகிறதுக்கு நாம தான் காரணம். நல்லா ராத்திரியோட ராத்திரியா முக்காடு போட்டுக்கிட்டு ஓடுன்னு நானா விரட்டினேன்? நீங்கன்னு சொல்லல. நாம நம்முடைய அளவுக்கு மீறிய கட்டுப்பாடும் காட்டு மிராண்டி தரமான கண்டிப்பும் தான் அவளை வீட்டை விட்டே விரட்டிடுச்சு. அவ எங்க இருந்தாலும் என்னுடைய தங்கையாவே, உடம்பு போட்ட தங்கமாவே வாழ்வா. சார் போஸ்ட். அப்பா, ராதிகா டெல்லியில இருக்கலாம். என் ஃப்ரெண்ட் எழுதிருக்கா,
பெரிய உத்தியோகம் பாக்குறாளா, கௌரவமா வாக்கள் எடுத்துறாளா. நான் அப்பவே சொன்னேன்ல. என்ன சொல்றேன், அவளுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, தனியாதான் இருக்கா. நமக்கு சொல்லாம அவ கல்யாணம் பண்ணிக்குவாளா என்ன? அப்பா வாங்கப்பா, டெல்லிக்கு போய் உடனே அவளை கூட்டிட்டு வந்துடலாம். இல்லம்மா, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரே பொண்ணுதான், ராதிகா. உங்க வைராகியத்தை நீங்க விட மாட்டீங்க இல்ல? அப்ப நானும் அம்மாவும் போயிட்டு வரோம். எப்ப அவ எனக்கு பொண்ணு இல்லையோ உங்க அம்மாவுக்கும் அப்படித்தான். ஆனா என்னைக்குமே அவ எனக்கு தங்கச்சிதான். நான் போய் அழைச்சிட்டு வரேன். உன்னை தடுக்கிற பாவத்தை நான் ஏன் செய்யணும்? போய் என்ன ஃபாலோ பண்றீங்க? நீங்க எதை என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க? ஆனா கேக்குறதுக்கு வெக்கமா இருக்கு, அப்படித்தானே? பரவாயில்ல, சொல்லுங்க. நான் ஏதாவது சொன்னா தப்ப நினைச்சுக்க மாட்டீங்களே? நீங்க எப்படி நினைக்க சொல்றீங்களோ அப்படியே நினைக்கிறேன். உங்ககிட்ட தனியா பேசலாமா? இப்ப தனியா தானே இருக்கோம். அது இல்ல, பார்க்ல நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசலாமா? ஏன் நின்னா உங்க பேச்சுக்கு கால் வலிக்குமா? சரி வாங்க. இப்ப சொல்லுங்க. என்னது அங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க, உங்ககிட்ட நான் ரொம்ப மரியாதை உள்ளவன். அப்ப நானும் கீழே உட்கார்றேன், சொல்லுங்க. என்ன இருந்தாலும் நீங்க எங்க வீட்டு விட்டு போனது ரொம்ப தப்புங்க, அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா? இதை சொல்றதுக்காகவா இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தீங்க? அப்ப சரி வாங்க போலாம். இல்லைங்க, ஒரு முக்கியமான புனிதமான தெய்வீகமான விஷயத்தை இனிமேல தாங்க சொல்லணும். சொல்லுங்க. சொல்றதுன்னா டக்குன்னு சொல்ல வேண்டியதானே. வருகிறது வருகிறதுன்னு கமிங் போஸ்ட் ஒட்டணுமா? கேரி ஆன். எப்படி சொல்றதுன்னே தெரியல. என் சிந்தனை பூங்காவில் திரகடித்து பறக்கும் செல்வி ராதிகா அவர்களுக்கு உறங்கும் போதும் விழிக்கும் போதும் உங்கள் நினைவில் ஊஞ்சலாடும் அன்பன் சரவணன் எழுதும் ஆசை மடல், என் மனமேடையில் அமர்ந்திருக்கும் நீங்கள் என்னுடன் மனமேடையில் அமர வேண்டும் என்று விரும்புகிறேன். அதன் பின்னர் கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகளும் உன்னழகை பெற வேண்டும், திருமகளும் உன்னழகை பெற வேண்டும். Marika
கடலினிலே சிவந்த மாலை பொழுதினிலே பெண் குமரி நீயும் நானும் ஆடுவோம் அங்கு பேசாத கதைகள் எல்லாம் பேசுவோம் தென்குமரி கடலினிலே சிவந்த மாலை பொழுதினிலே பெண் குமரி நீயும் நானும் ஆடுவோம் அங்கு பேசாத கதைகள் எல்லாம் பேசுவோம் சந்தனம் பூசுவோம் செந்தமிழ்ப்பாடுவோம் சந்தனம் பூசுவோம் செந்தமிழ்ப்பாடுவோம் சந்தோஷ ஊஞ்சலிலே ஆடுவோம் நாம் சந்தோஷம் ஜலிலே ஆடுவோம் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும் அந்த திருமகளும் உன் அழகை பெற வேண்டும் திருக்குற்றால மலையினிலே நீரருவி உடல் தழுவ குளிக்கணும் நான் நெருங்கி வந்து உன் அழகை ரசிக்கணும் குங்குமம் போலவே உன்முகம் மாறணும் குங்குமம் போலவே உன்முகம் மாறணும் பொய்க்கோபம் கொண்டு நீ விலகி போகணும் பொய்க்கோபம் கொண்டு நீ விலகி போகணும் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும் அந்த திருமகளும் உன் அழகை பெற வேண்டும் துனிதம் உள்ள குணபதியாம் கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும் உன் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும் நாயகியாம் துனிதம் உள்ள குணபதியாம் கண்ணகி போல் நீ வாழ நினைக்கணும் கணவனுக்கு பெருமைகளை சேர்க்கணும் மாமியார் வாழ்த்தணும் மற்றவர் போற்றணும் மாமியார் வாழ்த்தணும் மற்றவர் போற்றணும் இந்த மாநிலமே உன் புகழை பாடணும் இந்த மாநிலமே உன் புகழை பாடணும் காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும் அந்த திருமகளும் உன் அழகை பெற வேண்டும் திருமகளும் உன் அழகை பெற வேண்டும் மிஸ்டர் ரமேஷ் வீடு தானே நான் தான் மிஸ்ஸஸ் ரமேஷ் ராதிகா எங்க வீட்டுல தானே இருக்கா ஆமா இங்கதான் இருக்கா பேயிங் கெஸ்டா அவ நல்லா இருக்காளா நல்லா இருக்கா பிளீஸ் கம்மி உள்ள வாங்க ஆமா நீங்க யாரு நான் அவளுடைய அக்கா மெட்ராஸ்ல இருந்து வரேன் அக்காவா அவளுக்கு சொந்தக்காரங்க யாரு இல்லைன்னு சொன்னாலே ராதிகா இங்க பாரு யார் வந்திருக்காங்கன்னு ராதிகா
அக்காவா? இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்னம்மா அது? என் சிஸ்டர் பேரும் ராதிகா தான். நான் அவ்வளவுதான் தேடிக்கிட்டு வந்தேன். இவங்க பேரும் ராதிகாங்கிறதுனால குழப்பம் வந்துருச்சு. ஐம் சாரி. என் தங்கச்சி ஒவ்வொரு கழிச்சுக்கிட்டு போகணும்னு எவ்வளவோ ஆசையோட வந்தேன். பிடி எனக்கு எதிராக விளையாடுது. நம்பிக்கை இழக்காதீங்க. டெல்லியில 4-5 days தங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சிடலாம். பக்கத்திலேயே ஏதாவது ஹோட்டல் இருந்தா சொல்றீங்களா? ஹோட்டலா? நோனோ, ஒரு பொண்ணு தனியா ஹோட்டல்ல தங்குறதாவது நீங்க இங்கே தங்கியிருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்மா. அப்போ அந்த ராதிகாமா ரூம்லயே தங்கிக்கலாமா? அவ ஒரு டைப் ஆச்சே, அவ சம்மதிக்கணுமே. நான் போய் கேட்டு பாக்குறேன். கேட்டு பாருங்க. மேடம், மே ஐ கம் இன்? எஸ் கம் இன். மேடமா மேடம், திம்மர் பாரு. ராதிகா, உன் தர்ம சங்கடம் எனக்கு புரியுது. எங்க உறவு உனக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு இருக்கிற ஒரே உறவு நீதாண்டி. என்ன நீ எவ்வளவுதான் வெறுத்து ஒதுக்கினாலும் தெற்கு மாடு மாதிரி உன்னையே சுத்தி சுத்தி வந்தவ. என்ன பூனே பூனேன்னு பட்ட பேர் வச்சு கூப்பிடுவே, அது எல்லாம் சங்கீதம் நினைச்சு கேட்டு ரசிச்ச வெடினா. உரிமையோடு என்ன திட்ட என் தங்கச்சி இல்லாம அந்த வீடே சூன்யமா இருக்கு. அந்த பெருமையை தாங்கிக்க முடியாம தான் 1500 miles தாண்டி உன்னை பார்க்க வந்திருக்கேன்டி. ராதிகா, ஒரு 2 நாள் உன் கூட தங்கி உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்டி. மறக்காத ப்ளீஸ். அதோ உபதிரம் கொடுக்கறதுக்குன்னு ரயில் ஏறி வந்துட்டிய. 2 நாள் இருந்து தொலை. அதுக்கு மேல உறவ சொல்லி உருக ஆரம்பிச்சா நான் இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறேன். அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? நீ அவங்கள விட்டு பிரிஞ்சதுல இருந்து ஏதோ ஒப்புக்கு உயரம் வந்துட்டு இருக்காங்க. ராதிகா, உனக்கு பிடிக்குமேனே திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு நடந்துக்கங்க.
தெரிஞ்சையோட வீட்டுக்கு போகாதீங்க மேடம். உங்க அக்காவுக்கு பிடிச்சத ஏதாவது வாங்கிட்டு போங்க. வாய் குருசியா, அவ இதுவரைக்கும் எதுவுமே சாப்பிட்டதில்ல. எப்பவுமே பழைய சோறுதான். பாவம், குலாப் ஜாமுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா வாங்கிட்டு போய் கொடுக்கணும். சுகுணா, ராதிகாவுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, ராதிகாவா? நான் உன்ன தேடிட்டு ஆபீஸ் போனேன், நீ அங்க இல்ல. இத பாரு, நீ இதுவரை பார்க்காத இன்பகரமான இடங்கள்லாம் இந்த டெல்லியில நிறைய இருக்கு. நீ ரெடியாரு, நான் வந்து அழைச்சு போறேன். மூர்த்தி, உங்க பேச்சை கேட்டு கேட்டுதான் ராதிகா தனி மரமா நிக்கிறா. இன்னும் அவளை எங்க கொண்டு போய் நிறுத்த போறீங்க? யார் பேசுறது? நான் சுகுணா பேசுறேன். சுகுணாவா, நீ எப்ப வந்த? நேத்துதான் வந்தேன். ராதிகா டெல்லியில இருக்கான்னு எங்க கிட்ட சொல்லவே இல்லையே, என்ன காரணம்? நீ அங்கே இரு, நான் நேர வந்து பேசுறேன். வர வேண்டிய அவசியம் இல்ல. சுகுணா வந்திருக்கா, அவளுக்கு காதலின் சிதமான தாஜ்மஹாலை காட்டணும், செங்கோட்டைக்கு அழைச்சிட்டு போகணும். என் கனவு கண்ணியோட இந்த டெல்லி பூரா சுத்தி பார்க்கணும். மூர்த்தி, அதோ அதோ ஒரு செங்கோட்டை, இதோ இதோ ஒரு தேன்கோட்டை. ஏதோ ஏதோ உன் மனக்கோட்டை, என்றும் என்றும் நான் வேட்டை. ஏதோ ஏதோ உன் மனக்கோட்டை, என்றும் என்றும் நான் வேட்டை. நீ ஒரு மும்தாஜ், நான் ஒரு ஷாஜஹான். கைகள் சேர்க்க கன்னி மகளானம் கொண்டான். நீலவை தேடும் கோவை
காதை சொல்லிடவோ கண்ணம் கிள்ளிடவோ அதோ அதோ ஒரு செங்கோட்டை இதோ இதோ ஒரு தேங்கோட்டை ஏதோ ஏதோ உன் மனக்கோட்டை ஒரு மும்தாஜ் நான் ஒரு ஷாஜஹான் மிஸ்டர் ஓ சாரி தேங்க்யூ வெரி மச் ராதிகா தன்னை பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லியிருந்தான். அப்படி சொன்னா டெல்லியை விட்டே ஓடி போடுவேன்னு பயமுறுத்தி இருந்தான். அவ டெல்லிக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீங்களும் அவளை தேடிக்கிட்டு இங்கேயே வந்துட்டீங்க இல்லையா? நானும் நான் சென்னையை விட்டு டெல்லிக்கு வந்த காரணமே உன் மேல உள்ள அக்கறையால. அப்படின்னா? ஐ மீன் உனக்காகத்தான் நான் உன் தங்கையை நிழல் போல தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன். காலம் என்ன புரிய வைக்கும்? என் மேல உனக்கு கனவு பறக்கணும் தான் காத்துக்கு. போதும் மூர்த்தி போதும். இனிமையான வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போறதுக்கு நான் ஒண்ணு ராதிகா இல்ல. சுகுணா, ராதிகா நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பெண் இல்ல. அவ லட்சத்துல ஒருத்தி, அவ ஒரு நெருப்பு. எவ்வளவோ அச்சமூட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல புடம்போட்ட தங்கமா வெளியே வந்தவ. எந்த சபலமும் அவளை நெருங்கினது பாசி படிஞ்ச நிலத்துல வழுக்கி விடாம நடந்தவ. அவள மாதிரியே எல்லா பெண்களும் இருந்துட்டா உலகத்துல வம்ச விருத்தியே இல்லாம அழிஞ்சு போயிடும். அப்படி தனக்கு தானே கண்டிப்பையும் கட்டுப்பாட்டையும் வளர்த்துக்கிட்டவ. சோதனையிலிருந்து மீண்டு வந்திருக்கா. அந்த குடும்ப விளக்க கையெடுத்து கும்பிட துடிச்சிட்டு இருக்கேன் மூர்த்தி. நீங்க அவ பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு
ராதிகா நேத்து இங்க வந்து டிஃபன் வாங்கிட்டு போறதா சொல்றாங்க. டிரைவர் சலோ. நேற்று ராத்திரில தேடுறோம், ராதிகாவை கண்டுபிடிக்கவே முடியல. Yes, doctor. இந்த நேரத்தில் நான் போயிட முடியுமாமா? சுகுணா, ராஜசேகரன் சார் ராதிகாவோட அக்கா. ராதிகாவை ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன், அதுக்குள்ள இந்த கொடுமை எல்லாம் நடந்து. என்னை பொறுத்த வரைக்கும் ராதிகா மேல ஒரு தூசு கூட ஒட்டலன்னு தான் இப்பவும் நான் நினைக்கிறேன். ராதிகா சார், என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை பார்க்க எனக்கு அருகதி இல்லை, நான் சகதியில விழுந்தவன். ராதிகா, உன் கார்கள் சகதியில பதிஞ்சிருந்தாலும் கண்கள் வானத்தை பாக்குறமா, வெறிநாய் கடிச்சா
வேதனை இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வீதியிலேயே நடக்க கூடாதுன்னு நீ முடிவுக்கு வரக்கூடாதுமா? இல்ல சார், இல்ல. எனக்கு ஏற்பட்ட பாவத்துக்கு பரிகாரமே இல்ல. தப்பம்மா, நீ மனசறிஞ்சு பாவம் செஞ்சிருந்தா தானே பரிகாரம் தேடணும். உன்னை என் வீட்டை விட்டு வெளியே அனுமதிச்சதே நான் செஞ்ச பெரிய தப்பு. இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் நான் தானோன்னு என் மனசே என்னை துன்புறுத்துதம்மா. எல்லார் நிம்மதியும் கெடுக்கிறதுக்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன்னு இப்பதான் எனக்கு புரியுது சார். ராதிகா, உன்னை பத்தி தாழ்வா நினைக்கவே என்னால முடியலம்மா. நான் நினைக்கிறேன் சார், புழுவை விட கேவலமானவளா என்ன நான் நினைக்கிறேன். இனிமே எனக்கு ஏது சார் வாழ்க்கை, ஏது வாழ்க்கை? ராதிகா, நான் வணங்குற அந்த முருக்க கடவுள் சத்தியமா சொல்றேன், உங்களை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறேன். இந்த சமூகத்துல உங்களை நான் தடை நிமிந்து வாழ இருக்கிறேன். சமூகம் சொல்லுங்க ப்ளீஸ், சத்தியமா சொல்றேன் சார், சின்சியரா கேக்குறேன். நீங்க சொல்லுங்க சார், சார் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். என்ன கைமாறு செய்ய போறேன் சொல்லுங்க சார், எதுக்கு நான் தயாரா இருக்கேன். கருவாடு திங்கணுங்கிற ஆசை உனக்கு இருந்தா அதை ஒரு நாளைக்கு தின்னுட்டு கையையும் வாயையும் சோப்பு போட்டு கழுவிட்டு கப்சி முடிக்கணும்ப்பா. அதையும் மாலையா போட்டுக்க கூடாது. என்ன சார் சொல்றீங்க? மனைவிங்கிறது பவித்திரமான ஸ்தானம், அத கேவல அலங்கோலமா அனாதையா திருவோரத்தை கடந்த பொண்ணு கொடுக்கலாமா? கல்யாணம் ஏற்பாடுனா பண்ணிட்டேங்கிறியா? பரவாயில்ல, வேஸ்ட் பண்ண வேண்டாம். பட்டாவும் பேர்லயே இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேருக்கும் பாத்தியதை ஷேர் பண்ணிப்போம் சார். பிரதர், நம்ம ராதிகாவோட முதலிரவை ரெண்டு பேருமே. கொஞ்ச நாளைக்கு கை நீட்டு சம்பளம் வாங்கியிருக்க, அந்த நன்றிக்காக ஒண்ணு நான் சும்மா வரேன். பசு மாதிரி இருந்தவன் புலியா மாறிட்டியே. அக்னியே சுவாஹா, அக்னி தொமேவா, பிரம்மனே சுவாஹா, பிரம்மன் தொமேவா. எங்கே மாப்பிள்ளைங்க காணோம்? பதமானம் பவதி ததாயு தத புருஷ ஆயுத்ரதேந்திரிகே பிரதிதிஷ்டதி. ஜராய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ.
முதையல் எடுத்தேனோ மனிதன் வடிவில் தேவன் வந்து யாவும் கொடுத்தானோ கட்டுக்காவல் சட்டம் இன்றி வட்டம் போடும் சிட்டுக்குருவி மேகி லடுக்கி வயசு பொண்ணு அழகி மேகி லடுக்கி லைஃப் இஸ் டு லீவ் எதிர்பாராம எவ்வளவோ துன்பங்கள் நம்ம துரத்தும் அதையெல்லாம் ஒரு சவாலா ஏத்துக்கிட்டு வாழ்ந்து காட்டணும் தோல்வி ஏற்படும் போது நம்பிக்கையோடு எதிர்நீச்சல் போடுறதான் விவேகம் இன்னைக்கு கிடைக்காத சந்தோஷமும் நிம்மதியும் நாளைக்கு கிடைக்கலாம் வாழ்க்கையே திசை மாறலாம் எல்லாரும் அப்படி பாக்குறீங்க பயப்படாதீங்க எனக்கு சித்தப்புறம் ஏற்படல கண்ணீர் எல்லாம் வறண்டு போயிட்டதால என்னால ஆழ முடியல அதனால சிரிக்கிறேன் இதயத்துல எந்த பகுதியில தாக்கினா அதிகமா வலிக்கும்னு தெரிஞ்சு ஆண்டவன் இன்னும் என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்க நான் ஒரு டீலன்னா உங்க எல்லாருக்குமே நிம்மதி கிடைக்கும் இல்லையா ராதிகா தற்கொலையை தவிர நீ வேற எந்த வழி தேர்ந்தெடுத்தாலும் எங்களுக்கு சந்தோஷம்தான் உன் மன அமைதிக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம எங்கிட்ட எது வேணாலும் கேளு சார் என் உன்னத வாழ்க்கைக்காக நீங்க எவ்வளவோ பாடுபட்டிருக்கீங்க உங்க சொல்லுக்காக இந்த உயிர் கூட நான் சுமக்க கூடாது உங்க அனுமதி இல்லாம இந்த உயிர் போகாது சார் போகாது ராதிகா உறந்து போன தேனடியில கூட ஒரு சொட்டு தேனாவது ஒட்டிட்டு இருக்கும் அதே மாதிரி உன் எதிர்காலத்திலையும் வசந்தம் வீசாம போகாது சார் எனக்குன்னு ஒரே ஒரு ஆசை இருக்கு தயவு செய்தது நிறைவேற்றி வைப்பீங்களா நிச்சயமா சொல் ராதிகா இவங்க ரெண்டு பேருக்கும் உடனே கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம் அவங்க சம்மதத்தை கேட்க வேண்டாமா இவங்க மனத்துக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறவங்க தான் ரொம்ப காலமா இந்த ஊமை நாடகம் நடந்துகிட்டு இருக்கு நீ இந்த நிலைமையில இருக்கும்போது எனக்கு தான் இந்த விதி உன்னையாவது தாரியும் கருத்துமா பாக்கணும்னு ஆசைப்படுறேன் அம்மா அப்பாவும் இருந்து அவங்க யாகம் போல நடத்த காரியத்தை நானே நடத்துக்கிறதா அக்கா நம்ம ரெண்டு பேரையும் கட்டுத்திட்டத்தோட கல்யாணம் பண்ணி கண்ணால பாக்கணும்னு அம்மாவும் அப்பாவும் தவிச்சாங்க ஆனா கொட்டு சுவரான பிறகுதான் அவங்களோட பவித்திரமான எண்ணம் புரியுது காலதாமதம் செஞ்சா உனக்கு ஏதாவது விவரம் நடந்துடுமோன்னு பயமா இருக்கு அதனால்தான் அம்மாவும் அப்பாவும் செய்ய வேண்டிய கடமையை நானே செய்யணும்னு அவசரப்படுறேன் சரின்னு சொல்லுக்கா உன்னுடைய ஆசைக்கு விரோதமா உங்களுக்கு சம்மதம் தானே அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதமாங்க கல்யாணத்தனிக்கு உங்களை பிளைன் அனுப்பிடும் சார் ஓகே இந்த பச்சை மரத்துக்கு நீங்க நினைச்ச எல்லா நம்பிக்கையும் எனக்கு அவருக்கு தெரிஞ்சிருங்க சார் இனிமே இது என்னுடைய கடமை ராதிகா அக்காவுடைய எதிர்காலத்தை மேலதாரத்தோடு ஆரம்பித்து வச்சிருக்கீங்க உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி என்ன திட்டமிட்டு இருக்கிறேன் அது அக்கா கல்யாணத்து பிறகு சொல்றேன் Thank you.
प्रतिबिंबी आशीर्वाद கல்யாணம் முடிஞ்சதும் உன் எதிர்காலத்தை பத்தி சொல்றேன்னு சொன்னேன். மன்னிக்கணும் சார், எந்த ட்ரெயின்ல நீங்க அழைச்சிட்டு வந்தீங்களோ அதே ட்ரெயின்ல நான் அமிச்சிடுங்க. எங்க போறேன், என்ன செய்ய போறேன் அது எனக்கே என்ன தெரியா சார். ராதிகா, ஒரு உண்மையை இப்ப வெளிப்படையா சொல்றேன், உன்னோட பிரிவே என்னால தாங்கவே முடியாது. நீ என்னோட வீட்டுக்கு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீங்க இவ்வளவு அன்பு செலுத்த காரணம் என்ன? அதுதான் எனக்கு தெரியல. ராதிகா, உலகத்துல எத்தனையோ பேரை பாக்குறோம் பழகிறோம், ஆனா அதுல யாரோ ஒருத்தருகிட்ட தான் பாசம் ஏற்படுது. அது மாதிரி உன்னை முத முத பார்த்த உடனே எனக்கு இனம் தெரியாத பாசம் ஏற்பட்டது. வாழ்க்கையிலே எனக்கு எந்த விதமான துக்கமும் இல்லை, ஆனா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலன்னு தான் நான் ரொம்ப வேதனைப்படுறேன். அப்புறம் இஷ்டம் வந்த உதயல் எடுத்தேனோ மனிதன் வடிவில் தேவன் வந்து யாகம் கொடுத்தானோ கட்டுக்காவல் சட்டம் இன்றி வட்டம் போடும் சிட்டுக்குரு வயசு பொண்ணு அழகி லக்கி லடுக்கி More updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, gandani click cheyadam marchipokandi.